கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 20 வருஷமா எங்களுக்கு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருக்கு. எல்லா கோர்ட்லயுமே வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எங்க அம்மா உட்காந்து ப்ரேயர் பண்ணாங்க, இந்த கேஸ் எப்படியாவது காம்ப்ரமைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டீபன் அங்கிள் ப்ரேயர்னால காம்ப்ரமைஸ் ஆச்சு. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து போயிருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டினால. நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கர்த்தர் வந்து வழி நடத்தி கொண்டு போயிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாலாஜாலேருந்து வரேன். என் கணவருக்கு கேன்சர் கட்டி இருந்தது. நாங்கள் ஐயா கிட்டே வந்து ப்ரேயர், குடும்பத்தோடு வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். அவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணி அனுப்பினார், நீங்கள் போய் ஸ்கேன் எடுங்க, அந்த கட்டி இருக்காது அப்படின்ட்டு. அதே போல் நாங்கள் போய் ஸ்கேன் எடுத்தோம், கேன்சர் கட்டி இல்லவே இல்லை. இது என் முதல் சாட்சி. என்னோடய ரெண்டாவது சாட்சி, நான் 9 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அப்போ ஐயா கிட்டே வந்தேன் ப்ரேயர் பண்ணிவிட்டு போனேன். ஐயா என் தலையில் கை வச்சு சொன்னார், உனக்கு சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் லேபர் வார்டில் டெலிவரி அப்போ போகும்போது இல்லை, சிசேரியனுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுதேன், கத்தாவே நீங்கள் சொன்னீங்களே ஐயா மூலியமாக எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை, எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு நான் அழுதேன். அதே போல் 2 நிமிஷத்தில் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோடான கோடி நன்றி ஆண்டவரே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முன்னேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இப்பொழுது நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லுவோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீ சொல்லுகிற மங்கள வார்த்தை என்ன, என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 16:9 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி, தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியினராயிருந்தபடியினாலே ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று சொன்னார். பூமியில் உள்ள நல்லவர்களாயிருந்தாலும் தீயவர்களாயிருந்தாலும் அவர்களை எல்லாரையும் நோக்கி பார்க்கும்படி ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உத்தம இருதயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவருடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவருடைய கண்களில் பட்ட உங்க மேல ஆண்டவர் ஒரு வல்லமை இறங்க பண்ணுகிறார். அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைச்சி பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. ஹாலலூயா. சரி, கர்த்தருடைய கண்களில் நம்ம பட்டுட்டோன்னா நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற சில காரியங்களை நாம் தியானித்து ஜபித்து முடிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டருடைய பார்வையில் அவருடைய கண்களுக்கு முன்னால் நீங்கள் பட்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நன்மை நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த நாட்களில் நிறைய தீமையை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு இனி தொடர்ந்து நன்மை நடக்கும்படி ஆண்டவருடைய பார்வை இன்றைக்கு உங்கள் மேலே விழுந்திருக்கிறது. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24:6 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன் அவர்களை இடிக்க மாட்டேன் அவர்களை நாட்டுவேன் அவர்களை பிடுங்க மாட்டேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சில உத்தரவாதங்களை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அவர்களுக்கு நன்மை உண்டாக. அப்படின்னா உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க ஒவ்வொருவருக்கும் குடும்பத்திலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே, வியாபாரத்திலே, வேலை ஸ்தலத்திலே, படிப்பிலே இனி நன்மை உண்டாக. நான் என் கண்களை உங்கள் மேல் வைத்து உங்களை இந்த தேசத்திலே நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன் என்று சொல்லுகிறார்.
உங்களை பிடுங்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு பிடுங்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை மறுபடியும் நாட்டப்படும். உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அதிகாரங்கள், உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட வேலைகள், உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட கான்ட்ராக்ட், உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட அந்த டெண்டர், உங்களிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஏதோ ஒரு பெரிய அதிகாரம், உங்களிடத்திலிருந்து யாரோ ஒருவர் பிடுங்கி போட்ட, பிடுங்கி எடுத்துக்கொண்ட உங்களுடைய சொத்து, உங்களுடைய வீடு இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் மறுபடியும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுகிறார். பிடுங்கப்பட்டவர்களை மறுபடியும் கொண்டு வந்து நாட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதே போல உன்னுடைய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கலாம், படிப்பு பாதியிலே இடிக்கப்பட்டு அதன் நிமித்தம் படிப்பை கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம், இடிக்கப்பட்ட உன் படிப்பு மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். இடிக்கப்பட்ட உன் குடும்ப வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். இடிக்கப்பட்டு கிடக்கிற உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படும். அவர் கட்டுகிற ஆண்டவர், இடிக்கிறவர் அல்ல. இடித்தவர்களுடைய கையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து புதிதாய் கட்டி எழுப்புகிற ஆண்டவர். இடிந்து கிடந்த தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின ஆண்டவர். இடிந்து கிடக்கிற உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை இன்றைக்கு கட்டி எடுக்க ஆண்டவரே நேரடியாக இறங்கி வருகிறார். ஆண்டவரே நேர இறங்கி வந்து உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்வார். தேவையில்லாத எந்த காரியத்திலே தொடர்பில் உன் பிள்ளை சிக்கி இருந்தாலும் சரி, உன் புருஷன் சிக்கி இருந்தாலும் சரி, உன்னுடைய மருமகன் சிக்கி இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு அவங்களை எல்லாம் சந்தித்து சரிப்படுத்துகிற நாட்கள். வேதம் சொல்லுகிறது, பாபிலோன் ஸ்திரீடத்தில் குடியிருக்கிற சியோனே, அதிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு எந்தெந்த பாபிலோனிய ஸ்திரீடத்திலே, பாபிலோனிய மனுஷனிடத்திலே அருவறுப்புகளின் காரியங்களிலே உங்கள் பிள்ளைகள் சிக்கி இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வை அவர்கள் மேலே படுகிறது. இன்றைக்கு அதிலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்து பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க ஹோப்பு விட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளையுடைய விஷயத்துல, உங்க புருஷன் விஷயத்துல நீங்களே என்னை கேடனா கட்டு ஒளிஞ்சிட்டு போட்டு இதுக்கு மேல இதையே நினைச்சு நான் ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்க விட்டுருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவர் அவர்களை விட மாட்டார். அதான் மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க வெக்ஸாகி விட்டுருவீங்க, ஆண்டவர் ஒரு நாளும் வெக்ஸாக மாட்டார். வேதம் சொல்லுகிறது, 100 ஆடுகளை உடையவனா இருந்தவன் அதுல ஒரு ஆடு காணாம போனாலும் 99 வைத்து விட்டு விட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்கிறது வரைக்கும் தேடி அலைகிறவர் நம்முடைய ஆண்டவர். நாலு இடத்துல பார்த்துட்டு வரமாட்டார். அவருடைய கண்கள் பூமி முழுவதும் முலாவுகிறது. அவர் அங்கே இங்கே சுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் எங்க கிடக்குறான்னு தெரியும். நேரம் போய் தூக்கி எடுத்துட்டு வந்து எப்படி கொண்டு வருவார் தெரியுமா? நம்மவாவது அப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தேன்னா அவனை 4 அடி அடிச்சு 4 வார்த்தையை கேட்டு அவனை இன்னும் கொஞ்சம் கொடுமைப்படுத்தி கூட்டு வருவான். ஆண்டவர் அப்படியெல்லாம் கூட்டுற மாட்டார். அவன் நடக்க கூட வைக்க மாட்டார். தன் தோள் மேலே தூக்கி உட்கார வச்சு கொண்டாடிட்டு வருவாராம். தோள் மேலே தூக்கி உட்காரிச்சுட்டு கொஞ்சிக்கிட்டு வருவார். அப்படியே இந்த ஒரு தகப்பனுடைய தோளில் ஒரு பிள்ளை உட்காந்துச்சுன்னா அந்த பிள்ளை நினைக்கும் அந்த உலகத்திலே நான் தான் உயர்வான இடத்துல இருக்கிறேன். ஏன்னா கீழே போகிற எல்லாரும் குள்ளங்குள்ளமாக நடந்து போவாங்க. அந்த பிள்ளை அப்பாவுடைய தோளில் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க சந்தோஷத்தை பார்க்கணுமே, அப்படி எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். அந்த நாட்கள் எல்லாம் இதெல்லாம் பிள்ளைங்க அனுபவிச்சாங்க. இன்றைக்கி உள்ள குட்டி பிள்ளைகளுக்கு அதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்கல. பிள்ளை அழுதா போதும். அந்த காலத்தில் அப்பா என்ன பண்ணுவார், தூக்கி தோளில் வச்சுட்டு கொண்டு போய் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு இருப்பார். இப்போ பிள்ளை அழுதா உன்னை தூக்கி கையில் கொடுத்துருவாங்க. என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க? மொபைல் கொடுத்தா பிள்ளை அடங்கிடுது, அவ்வளவு. அந்த பிள்ளைக கண்ணையும் சின்ன வயசுலேருந்து கெடுக்கிறது நம்ம. மொபைல் நல்லது, அதை யூஸ் பண்ணுங்க, வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அதில் ஒரு நாள் அடிக்ஷன் ஆகிடக்கூடாது. எல்லா காரியமும் நல்லதுக்கு பயன்படும். எல்லா சோசியல் மீடியாவிலையும் இன்னைக்கு நிறைய நல்ல காரியங்கள் நடக்கிறது, செய்திகள் போகிறது, மக்கள் பிரயோஜனப்படுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அது நல்ல விதமாக பயன்படுத்துகிறவர்களுக்கு. ஆனால் அதை தீய வழியில் பயன்படுத்தும் பொழுது தான் அங்கு வேதனை வருகிறது, அழிவுகள் வருகிறது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு நன்மை உண்டாகும்படி என் கண்களை உண்மையில வைத்து உன்னுடைய தேசத்தில் உன்னை நான் நிலைநாட்டுவேன்னு சொல்றார். யோபு சொல்லுகிறான், நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த தீமை இரட்டிப்பான நன்மையாய் மாறினது. யோசேப்புக்கு அவனுடைய சகோதரர்கள் தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் அனுபவிச்சிருக்க தீமை எல்லாத்தையும்
ஆண்டவர் நன்மையாய் மாற்றும்படி இந்த வசனத்தின்படி உனக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை உன்மேலே வைத்து உன்னை இடிக்க மாட்டேன், உன் வாழ்க்கையை எடுப்பித்து கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உன்னுடைய வாழ்க்கையை நான் பிடுங்க மாட்டேன், மறுபடியும் நாட்டுவேன்னு சொல்கிறாரு. உன் கையிலேருந்து பிடுங்கப்பட்ட சொத்து மறுபடியும் உன் கைக்கு வரும். உன் வீட்டிலேருந்து கையிலேருந்து பிடுங்கப்பட்ட அந்த வீடு மறுபடியும் உன் கைக்கு வரும். அது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை சார்ந்து நடக்கணும். ஒரு முறை நான் இலங்கை தேசத்திற்கு ஊழியத்துக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டுக்கு என்ன ஜெபிக்கிறதுக்காக வேண்டி கூப்பிட்டு போகிறார். என்ன மீட்டிங் புக் பண்ண அந்த பாஸ்டர் வந்து என்ன, ஐயா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு வீட்டுக்கு இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம் அப்படின்னார். சரி, இன்னும் டைம் ஃபிக்ஸ் பண்ணி அவர் காரில் என்னை ஏற்றிட்டார். காரில் உட்காந்தோடனே நான் கேட்குறேன், அவர் யார், எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா அங்கே போய் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இங்கே கேட்டாச்சுன்னா அங்கே போனால் சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொன்ன காரியம் நல்லா கவனிங்க. வாழ்ந்து கெட்ட ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு கூட்டு போகிறேன்னார். ஒரு காலத்தில் ஓஹோன்னு வாழ்ந்து இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் கெட்டு போன ஒருத்தருடைய வீட்டுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன்னாங்க. அங்கே போனால் ஒரு பெரிய பங்களா, அங்கே வீட்டு அந்த கார் பார்க்கிங்கை பார்த்திங்கன்னா ரிமோட்டில் தான் அமுக்கிறாங்க. காரில் இருந்துட்டு அப்படியே ஷட்டர் அப்படியே மேலே போகுது. உள்ளே போய் பார்க் பண்ணோன்னா அங்கேருந்து உள்ளாலோட வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு வழி. அவள் வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய ஃபவுண்டன், பெரிய அரண்மனை மாதிரி வீடு, ஒரு பெரிய ஃபவுண்டன் எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே போனால் ஒரு இருள் இருந்ததை நான் கவனித்தேன். ஃபுல்லாக வெளிச்சம் போட்டிருக்காங்க, ஆனால் ஒரே இருள். அப்படி நான் வெளிச்சத்தின் தேவன் அங்கே இல்லை, அதுதான் நான் ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டேன். அப்போ வீட்டு அம்மா வந்தாங்க, பிள்ளைங்க எல்லாம் வந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், கேட்கும்போது அவர் வந்து ஒரு கருவாடு எக்ஸ்போர்ட்டர். கருவாடு எக்ஸ்போர்ட்டர்னு சாதாரணமாக நினைக்காதீங்க, நம்ம ஊர் கருவாட்டு வியாபாரிங்க மாதிரி இல்லை, டன் டன் கணக்கில் கண்டெய்னரில் அவர் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வியாபாரி. பிஸ்னஸில் நஷ்டம் அடைந்து நிறைய தோல்விகள், நிறைய கடன் சுற்றி, அதனால் அவர் ஃபேக்ட்ரிக்கு போகிறதே கிடையாது. பிஸ்னஸ் எல்லாம் ஸ்தம்பித்து பல மாதங்கள் ஆகிடுச்சு. வீட்டுக்குள்ளால் இவன் முடங்கி கிடந்துட்டு கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியாதுன்னு வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறார். இந்த சிச்சுவேஷனில் அவருடைய வீடு ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட லோன் வாங்கியிருந்தாங்க. இப்போ என்னாச்சு, அந்த வீட்டை லோன் கொடுக்காத பே பண்ணாததுனால, ஏன்னா ப்ரைவேட் லோன், அது வந்து பேங்க் லோன் கிடையாது, அவங்க வந்து மிரட்டி கொண்டு போய் இவரை தூக்கிட்டு போய் வீட்டை எழுதி வாங்கிட்டான். கடைசியாக காலில் கையில் விழுந்து என்ன சொன்னார், சரி நான் வீட்டவனுக்கு எழுதி கொடுத்துட்றேன், நீ தான் ஓனர், நான் வாடகைக்கு இந்த வீட்டில் இருந்துக்கிறேன், என்னை கொஞ்சம் வாடகை வாங்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு எனக்கு கௌரவத்துக்காக வேண்டி எழுதி கொடுத்தது எனக்கும் உனக்கும் மட்டும் தெரியட்டு, வெளி உலகத்துக்கு தெரிய வேண்டாம், அதனால் நான் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லி வாடகை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வீட்டில் இருக்கார். அப்போ போனால் அங்கே வீட்டம்மா சொன்னாங்க, எங்கே ஐயான்னு கேட்டேன், எங்கே கேட்டேன், இல்லை ஒரு ரூமில் இருக்கார், யாரையும் அலோவ் பண்ண மாட்டார், போனனாலே அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அப்படின்னாங்க. அப்போ நான் எல்லாரும் பொதுவாக வந்து ஹாலில் இருந்து ஜோம் பண்ணிட்டு போயிடுவாங்களாம், எனக்கு அவரை பார்க்கணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. தான் சொல்கிறேன், எந்த அறைக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் ஊடுருவி போய் பார்க்குறவர். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், பரவாயில்லை அவர் டென்ஷன் ஆகிடுவார், உங்களை அடித்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பிரதர், அவ்வளோ டென்ஷனாக இருக்க, யாரையும் பார்க்க வருமானு நாங்கள் டோரை திறப்போம், சாப்பாடை உள்ளே வைப்போம், டோரை மூடிடணும், அவ்வளோ தான் எங்களுக்கே அவருடைய நிலைமை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், பரவாயில்லம்மா ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், அவர் அடித்தா கூட பரவாயில்லை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பின்னால் என்னை கூப்பிட்டு போன பாஸ்டர் கூட பயந்து வரமாட்டேன்ட்டார். உள்ளால் அவர் வெளியே உட்காந்துருக்கார், எல்லாம் இருந்தாங்க, டோரை தட்டிக்கிட்டு தான் திறந்து உள்ளே போனேன். உள்ளே போயாச்சுன்னா என்னை பார்த்தோன்னா பயங்கரமாக டென்ஷனாக இருக்கு. கொஞ்சம் நேரம் நான் இங்கே யாரையும் பார்க்க விரும்பலை, நீங்கள் யார் என்னன்னார். நான் சொன்னேன், நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற ஒரு ஃபாதர், இன்றைக்கி உங்களை பார்க்க அந்த ஃபாதர் அப்படின்ற வேர்ட் அவரை டச் பண்ணிடுச்சு. ஃபாதர் அப்படின்ற வேர்ட், நான் ஊழியக்கார எவாஞ்சலிஸ்ட்டு பாஸ்டர் ஒன்றுமே சொல்லலை, இந்தியாவிலேருந்து உங்களை பார்க்க வந்திருக்கிற ஃபாதர்னா அப்படின்னு சொல்லிட்டு தரையில் போய் அவருக்கு பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு சொன்னேன், அண்ணன் அண்ணேன்னு கூப்பிட்டேன், அண்ணேன்னு கூப்பிட்டு சொன்னேன், அண்ணே உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? அப்போ அவர் சொன்னார், தீர்த்து வைக்கிற பிரச்சனை இல்லை, தீர்க்க முடியாத பிரச்சனை, அதனால தான் உட்காந்துருக்கேன். நான் சொன்னேன், ஆண்டவரால் தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனை ஒன்றும் இல்லைன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் கிளியர் ஆகும். அப்போ அவருக்கு கடன், கோடிக்கணக்கில் கடன் இவங்களுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும், கம்பெனியில் போய் உட்கார முடியலை, ஃபேக்ட்ரியில் உட்கார முடியலை, எல்லாத்தையும் அவர் சொன்னார். எல்லாம் கேட்டுக்கிட்டேன். நான் சொன்னேன், இப்போ நீங்கள் தனியாக போகலை, என் கூட வாங்க, நம்ம ரெண்டு பேரும்
போய் எந்த ஃபேக்ட்ரியில் எல்லாத்தையும் இழந்தீங்களோ அதே ஃபேக்ட்ரியில் இன்றைக்கி ஒரு ஜோம் பண்ண போகிறோம், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடங்காரம் எல்லாம் வந்தால் ஆண்டவர் இன்றைக்கி பதில் சொல்லுவார், வாங்க இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு தான் மீட்டிங், இடையில 5 மணி நேரம் இருக்குது, நானே உங்கள் கூட இருக்கிறேன், வாங்க என்ன. ஐயோ இல்லை எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் வாங்கன்னு சொல்லி நேராக கூப்பிட்டு போய் முதல்ல ஒரு பார்பர் ஷாப்பில் போய் உட்காந்து அவருக்கு ஷேவெல்லாம் பண்ணி அவரை நல்ல ஒரு வழிபட்டு திருப்பி கூப்பிட்டு வந்து குளிக்க வச்சு ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு எல்லாம் பயந்துகிட்டே வர்றாரு. ஏன்னா தேடிட்டு இருக்கிறாங்க பல மாதமாக தேடப்படுற குற்றவாளி மாதிரி. நானும் கூடவே போனேன், நான் உட்காந்து ஒரு சின்ன ஜோம் பண்ண, ஆண்டவரே உங்களை நம்பி என் பிள்ளையை கூப்பிட்டு வந்திருக்கிறேன், வர்ற எல்லார்கிட்டையும் நீங்கள் பேசணும், ஒருத்தரை இங்கே வந்து சண்டை போடக்கூடாது, உன் சத்துருக்கள் உன்னிடத்திலே சமாதானமாய் வருவார்கள், இந்த வசனத்தின்படி இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து கூப்பிட்டு போகிறேன், சமாதானம் பண்ணனுக்கு வரணுமே தவிர ஒருத்தனை வெட்டிடுவேன் குத்திடுவேன் சண்டை போடுவேன் அழிச்சிடுவேன்னு ஒரு பயிலும் வரக்கூடாது. பல மாதமாக கோடிக்கணக்கில் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிறதுனா கண்ணில் கிடச்சா முதல்ல விடுவாங்களா? கோடிக்கணக்கில் 1,00,000 இல்லை 1,000,000 இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார் உன் சத்துருக்கள் உன்னிடத்துல சமாதானமாய் வருவேன். போய் உட்கார்ந்து 30 மணி நேரம் ஆகலை, பார்த்தா இந்த விஷயம்லாம் வந்து காட்டு தீயை விட பயங்கரமாக பரவும். அதுதான் விஷயம், எல்லாம் சொல்லிடுச்சு, ஒருத்தராக வர்றான், ஒருத்தருக்கு 5 கோடி கொடுக்கணும் போல இருக்குது. அவர் அங்கேருந்து வந்தார், அவரை பார்த்தோன்னே நான் தான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், ஆஹா அப்படியே உட்காந்து ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். வந்தாச்சு, வந்தோடனே நேர கை கொடுத்தா இவருக்கு ஆச்சரியம். கடைசி அவரை பார்க்கும்போது உன்னை கொலை பண்ணிடுவேன்னு சொன்ன வர்றான், இப்போ பல மாதத்துக்கு பிறகு வந்து கை கொடுத்துட்டு, டேபியஸ் என்னடா நீ இதுக்கெல்லாம் போய் ஓடி ஒளிவேன், எங்ககிட்ட பொருள் இருக்குது கஸ்டமர் இல்லை, ஆனால் உங்ககிட்ட பொருள் இல்லை கஸ்டமர் இருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் 2 பேரும் பெரிய ஆள் ஆகிடலாம், நீ எனக்கு தர வேண்டிய 5 கோடி அப்படியே ஓரமாக வச்சுக்க, கேட்கவே மாட்டேன், ஆனால் இப்போ மறுபடியும் உன்னை நம்பி எத்தனை கோடி வேணாலும் சரக்கு இறக்குறேன், இப்போ நீ எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அதை பில்லு வந்தோடனே எல்சி கிளியர் ஆனோடனே எனக்குள்ள பணத்தை நீ எடுத்துக்கோ, லாபத்தை நீ கொண்டு போய்க்கோ, எனக்குள்ள சரக்கு உள்ள பணத்தை மட்டும் இதுக்கு மேலே ஏமாத்தாத, நீ கொடு கரெக்டாக பணம் வந்த உடனே நீ கொடு, இப்போவும் எத்தனை கோடிக்கு வேணால் எத்தனை கண்டெய்னர் வேணால் நான் சொல்கிறேன், நான் கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். இதற்கு ஒரே ஆச்சரியம், நான் சொல்கிறேன் பழசு அப்படியே வச்சுக்க, நீ என்னைக்கு கொடுக்க கொடுமோ கொடு, உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வரும்போது லாபம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கழிச்சுக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை நீ சொல் அப்படின்னோடனே சரி நான் சொல்கிறேன் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பிவிட்டார். அடுத்து பார்த்தாச்சுன்னா நான் நினைக்க ஒரு 6-7 பேர் இவருக்கு பணம் கொடுக்க இவர் பணம் கொடுக்க வேண்டியவங்க வந்தாங்க, ஒரு பய கூட அவர் மேலே கையை வைக்கவே இல்லை, ஒரு கெட்ட வார்த்தை பேசலை, ஒன்றும் இல்லை, என்னையா இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டேன், நாங்கள் கூட என்னமோ ஏதோ ஒன்று பதறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு என்ன பிரச்சனை, நான் வந்து பணம் கேட்கவே மாட்டேன், நீ எப்போ வேணாலும் கொடு, அடுத்த ஒருத்தர் வந்து சொல்கிற உனக்கு என்ன வேணும், அவர் வந்து எறா எல்லாம் அதிகமாக கொடுக்குறாரு, ஏன்னா எறாவும் கனவாகவும் அவர் பெரிய ஒரு மில்லியனர், அதில் அவர் சொல்கிறாரு இது ரெண்டையும் டாப் குவாலிட்டியெல்லாம் வச்சுருக்கேன், என்ன டேபியஸ் இன்னும் எவ்வளோ வேணும் உனக்கு சொல்லு அனுப்புகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சாயங்காலம் முதல் வரிசையில் வந்து உட்காந்துருக்கார், பல வருஷமாக வீட்டுக்குள்ளால் இருட்டறையில் இருந்து முன் வரிசையில் உட்காந்துருக்கார், கடைசியாக ஜபிச்சுட்டு போகும்போது நான் சொன்னேன், அடுத்த முறை நான் வரும்போது எந்த வீடு உன் கையிலேருந்து பிடுங்கப்பட்டதோ அந்த வீட்டை மறுபடியும் அந்த ஃபைனான்சியர் பணத்தை கட்டி இதுக்கு மேலே நீ உன் வீட்டில் வாடகைக்கு இருக்க மாட்டே, அந்த வீட்டில் நீ சொந்தமாக இருப்ப. இந்த இலங்கை தேசத்திலே விலை உயர்ந்த கார் எது இருக்கோ அந்த காரில் நீ தான் என்னை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுவேன், நான் எத்தனை நாள் இருக்கிறேனோ என் கூடவே வண்டி ஓட்டிகிட்டு வந்து ஊழியத்தில் நீ தான் ஹெல்ப் பண்ணுவேன், இது ஸ்டீஃபன் சொல்லலை ஆண்டவர் சொல்கிறார், ஹல்லேலூயா சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்து ஒரு 1.5 வருஷத்துக்கு பிறகு தான் நான் போகிறேன் இலங்கைக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுவார், ஆண்டவருடைய கிருபையில் ஒரு 7 எக்ஸ்போர்ட்டு கண்டெய்னர் எத்தனையோ டன் பொருளெல்லாம் ஏற்றி விட்டார், எல்லாருக்கும் கரண்ட் பேமெண்ட்டை கொடுத்து எல்லா கோடிக்கணக்கான கடனையும் அடைச்சி கையில் மிச்சம் எடுத்து ஒரு பெரிய பென்ஸ் கார் மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிற மாதிரி என்னமோ ஒரு நெக்ஸஸாக ஏதோ ஒரு காருன்னு சொல்லுவாங்க, அந்த காரை எடுத்துகிட்டு என்னை ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ணி 10 நாள் நான் இருக்கிறது வரைக்கும் ஒரு இடத்துக்கு போகலை, கூடவே இருந்து அவர் வண்டி ஓட்டினார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையா, அவர் என்னையும் சொல்லுவார், ஆண்டவர் மனசு வச்சா 1 செகண்ட் தான் ஆகும் ஒரு மனசன் தூக்கி விடுறதுக்கு. ஆமேன். குப்பையில் கிடக்கிறவனை கோபுரத்தில் உட்கார வைப்பார். ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலிருந்து பிடுங்கப்பட்ட இந்த வீட்டை மறுபடியும் நான் உனக்கு தருவேன். ஏன்னா அவர் பார்த்து 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 கட்டின ஒரு வீடு, அந்த வீட்டில் இன்னைக்கு சந்தோஷமாக அவர் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைங்க எல்லாரும் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவரை தேடி போனார்.
நானும் அவங்க சொல்றத கேட்டுட்டு பயந்து வந்திருந்தேன்னு வச்சீங்களேன், இன்னைக்கு வரைக்கும் அவருடைய நிலைமை என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் இயேசுவை சுமந்து கொண்டு போனேன், இயேசு எனக்கு தைரியம் கொடுத்தான். இயேசுவின் நாமத்தினால நீங்க வாங்க, நான் உட்காரேன்னு சொல்லி கூப்பிட்டு போறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட்டர் யாருன்னா அவர் தான். அந்த ட்ரை ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டரில் டாப் யாருன்னாச்சுன்னா அவர் தான். நம்ம எல்லாம் கருவாடு, அது என்ன கருவாடுல அப்படின்வோம், ஆனால் அந்த கருவாடில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்கள நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன்னதத்திலிருந்து பிடுங்கப்பட்டது எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நாட்டுகிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற எல்லாருக்கும் தன்னுடைய வல்லமையை கொடுக்கும்படி ஆண்டவருடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறார். அந்த கண்களுக்கு கீழே நீங்கள் பட்டீங்கன்னா, ஆண்டவருடைய பார்வையில் பட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வாழ்க்கையில் பட்ட எல்லா தீமையும் நன்மையாய் மாற்றுவார். பிடுங்கப்பட்டதையெல்லாம் மறுபடியும் உன் கையில் தருவார். வேலையாக இருக்கலாம், எந்த பொருளாக இருக்கலாம், எந்த செல்வமாக இருக்கலாம், இழந்து போன அபிஷேகத்தை கூட ஆண்டவர் இன்னைக்கு உண்மையில் இறங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள், உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இப்போ நிறைய பேருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு எப்போ இப்படி ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு எப்படி இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிறீங்க. இது உங்களுடைய டேன் நாள். இன்றைக்கி இந்த நிமிஷத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற அற்புதத்தை ஆண்டவர் செய்யும்படி, அதிசயத்தின் தேவன் என்கிற பெயரோடு பிறந்த ஆண்டவர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க இதோ உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, அழைத்ததும் ஓடி வருகிறவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. நம்பிக்கையோடு எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்வார், அதிசயத்தின் தேவன் என் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டார் என்கிற நம்பிக்கையோடு தங்களுடைய இதய கண்களை திறந்து உம்மை தரிசித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் முகங்கள் ஒன்றும் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் இன்றைக்கு என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நல்ல முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன். அவைகள் தீமைக்கேதுவாய் அல்ல, நன்மைக்கேதுவான நினைவுகளே என்று சொன்ன வசனத்தின் படியாக ஆண்டவரே, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் தீமையிலே முடியாமல் நன்மையிலே முடிவதாக ஆசீர்வதிக்கிறோம். நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது என்று புலம்பின யோபுவை போல என் பிள்ளைகள் புலம்பாதபடிக்கு கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி எப்பொழுதும் உம்மை துதிக்க கர்த்தர் பிள்ளைகளுக்கு வழி திறந்து தாரும். ஆண்டவரே, பிழைப்பிற்கு வழி இல்லையே, வாழ வழி இல்லையே, கடனடைக்க வழி இல்லையே, இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க வழி இல்லையே, உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி வந்து நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், கவலைப்படாத நான் இருக்கிற மகளே, எனக்கு யாருண்டு, யார் இருக்கிறார்கள் என்று கேட்ட என் பிள்ளைகளுக்கு இதோ நான் இருக்கிறேன் மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உன்னை குணமாக்குவேன், நான் உன் கடன்களை அடைப்பேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வாரும். நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்து என் பிள்ளைகளை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே கொண்டு போய் நல்ல வருமானங்களை கொடுத்து செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக இவர்களை நீர் மாற்றுவீராக. இவர்கள் வீட்டு வாசுப்படியில் கிடக்கிற தரித்திரத்தின் ஆவிகளை வெளியேற்றி ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்ய சம்மனராகி ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தும். உடைய குடும்பத்திலே, ஊழியத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு உயர்வையும் மேன்மையும் தாரும். பின்தங்கி கிடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவர் முன்னணியிலே கொண்டு வருவீராக. உங்கள் கர்த்தர் முன்னே போகிறார் என்று சொன்னீரே, தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளை உடைக்கும்படி முன்னணியிலே போவீராக. திருமண தடைகள் உடைக்கப்படட்டும், கற்பத்தின் தடைகள் உடைக்கப்படட்டும், வியாபாரத்திலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்திலே காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள் உடைக்கப்படுவதாக. என் ஆண்டவர் என் பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பாக நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னீரே. இன்றவர்களுடைய ஜனங்களுக்கு முன்பாக, சொந்த பந்தங்களுக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக. கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். இதன் நிமித்தம் இவர்கள் மகிழ்ந்திருக்கிறார்கள் என்று புறஜாதிகள் சொல்லத்தக்கதாக,
பெரிய காரியங்கள் செய்வீராக, பெரிய அற்புதங்கள் நடக்கட்டும், பெரிய விடுதலை கிடைக்கட்டும், பெரிய சுகம் கிடைக்கட்டும், மரண கட்டுகள் அறுக்கப்படட்டும், கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே. Genesis Creations Media Academy நடத்தும் Summer Break Skill Make பள்ளி பயில மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் மே கோடை விடுமுறையை முன்னிட்டு எங்களது Genesis Creations Media Academy மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது Genesis Creations Media Academy-இன் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.